வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு லாந்தர் விளக்கு அலையொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய நல்ல இரும்பு சத்து உள்ள ஒரு முருங்கைக்கீரை சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றத பார்த்துருவோம். பருப்பு பற்ற வச்சாச்சு, சட்டியை வச்சாச்சு, தண்ணி ஒரு சொம்பு ஊற்றணும். தண்ணியை ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க, அதை போடுங்க அதில், அந்த தண்ணியில் போட்டுட்டு. இது வந்து அஞ்சரை பெட்டி. ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூன் அரை கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. முருங்கை சூப்பு வந்து 3 விதமாக வைக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு, வெங்காயம் தக்காளி போட்டு, ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியும் வைக்கலாம். அப்புறம் வந்து தேங்காய் பால், சோம்பு பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி அப்படியும் வைக்கலாம். இப்போ நான் வைக்கிறது சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் வைக்கிறேன். பல பொருளெல்லாம் சேர்த்தா நீங்கள் வச்சு குடிக்க மாட்டீங்க. சிம்பிளாக டேஸ்ட்டாக வைக்கிறது எப்படின்றத பாருங்கள். இப்போ அது கொதிக்கட்டும். உப்பு போட்டுக்கிறோம். உப்பு தேவையான அளவு உப்பு. போட்டாச்சு. கொதிச்சு வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. கீரை அலசி வச்சுருக்கோம், 2 அலசு. இப்போ கீரையை போடுவோம். கீரை இரும்பு சத்து, நார் சத்து, நல்லா ரத்தம் ஊறும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை ரொம்ப அவசியத்துக்கு நல்லது. வச்சு குடிங்க வாரத்துக்கு 2 வாட்டி. இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போடணும். மிளகு என்ன உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் மிளகு. கீரை வந்து ரொம்ப நேரம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் போடலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்து நுணுக்கி போடணும். நான் வச்சுருக்கேன் பாருங்க. உங்களுக்கு மிளகு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். என் பேத்தி காரம் திங்காது, அதுக்கு தான் முக்கியமாக வைக்கிறேன். இப்போ மிளகுத்தூள் போட போகிறோம். 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டில் கூட விருந்து உண்ணலாம். ஏன்னா அவன் என்ன விஷத்தை வச்சு கொடுத்தாலும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை மிளகுக்கு இருக்குது. அதுக்கு தான் பழமொழி, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலையும் விருந்து உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை வெந்துருச்சு. இப்போ இறக்க போகிறோம். இதுக்கு வந்து தாளிப்புலாம் கிடையாது, நீங்கள் தேவைப்பட்டால் தாளிச்சுக்கோங்க. தாளிக்காமே நல்லாயிருக்கும். நல்லா வத்த வேக விட்டு இது பாருங்க, எப்படி சாறு இப்படி பச்சையாக இறங்கணும், அப்படி இருக்கணும். இப்போ நாங்கள் இறக்க போகிறோம். அவ்வளோதான், ரெடி. கீரை சூப்பு ரெடி. மணக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.